அங்கேயே நான் வந்து தமிழ்நாடுக்கு தான் டெடிக்கேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து நம்ம ஊர் மேலே ரொம்ப பற்று ஜாஸ்தி. அங்கே என்னோடய இன்ட்ரடக்ஷன்லேயுமே நான் வந்து ஒரு வள்ளுவரோட குரல் தான் சொன்னேன். அது என்ன, தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இங்கிலீஷில் என்னென்னா, நம்ம வந்து இஃப் யூ பார்ன் இன் திஸ் வேர்ல்ட் பி லைக் அ கிங் ஆ குவீன் அடோன் யோர் க்ரௌன் வாக் வித் க்ளோரி அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம், அது மற்றவங்க போற்றும்படியாக நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும். நமக்கு இந்த க்ரௌன் கண்டிப்பாக வேணுங்கிறது கிடையாது, நம்மளோட இன்விசிபிள் க்ரௌன், கண்ணிலே தெரியாத க்ரௌனை அழகாக வச்சு அழகாக நடக்கலாம், கான்ஃபிடண்ட்டாக நடக்கலாம், மற்றவங்க வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். வாழ்ந்தால் அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இல்லைன்னா இட்ஸ் பெட்டர் நாட் டு பி பார்ன், இல்லைன்னா அது பிறக்காமல் இருக்கிறதே நல்லதுங்கிறத அந்த குரல். ஸோ அதுபடி தான் ஐ பிலீவ் இன் தட் குரல். ஸோ வந்து ஐ டெடிக்கேட் ஆல் த அவார்ட்ஸ் டு தமிழ் பீப்புள். தேங்க்யூ. வணக்கம், நான் ஷாலுராஜ். நான் ஒரு ஆண்டர்பிரினர், மதர், சைக்காலஜிஸ்ட் அண்ட் காஃபி பிளாகர். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் அண்ட் ட்ரெயின் கிளாசிக்கல் டான்சர். என்னோட ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து ஃப்ரம் சைல்ட்ஹுட் ஸ்டார்டட். நான் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், நான் டிஸ்ட்ரிக்ட் வாலிபால் பிளேயராக இருந்திருக்கேன், ஒரு பேஸ்கெட்பால் பிளேயராக இருந்திருக்கேன். ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு கீப் மை செல்ஃப் ஒரு ஃபிட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கணுங்கிறது என்னோட மைண்ட் செட். அண்ட் தென் மென்டல் ஹெல்த்தை பற்றி நான் நிறையாவே பேசுவேன். அண்ட் தென் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுங்கிறதும் என்னோடய ஐடியா. இப்போ வந்து மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா நான் போயிருந்தேன், அதில் வந்து ரீஜனல் டைட்டில் மிஸ்ஸஸ் தமிழ்நாடு வின்னர் அண்ட் மிஸ்ஸஸ் சவுத் இந்தியாவில் ரன்னர் அப் வாங்கியிருக்கேன். அண்ட் தென் இப்போ வந்து மிஸ்ஸஸ் இந்தியா குளோபலுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். ஸோ அங்கே போய் நான் தமிழ்நாடு சவுத் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன் இன்னொரு 3-4 மந்த்ஸில். இட்ஸ் கோயிங் டு பி தேர். எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, எந்தெந்த மாவட்டம் மாநிலம் எங்கே இருந்தாலும் வந்தாங்க? இது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ்லேருந்து வந்தாங்க, மோஸ்ட்லி சவுத் இந்தியா ஸ்டேட்ஸ்லேருந்து எல்லாமே வந்தாங்க. இதில் ஃபைனலிஸ்ட்டாக ஒரு 14 பேர் ஆன் ஸ்டேஜில் இருந்தோம். எல்லாருமே நிறைய பியூட்டி பேஜன்ஸ் போய் வின் பண்ணிட்டு வந்தவங்க தான். இட்ஸ் அ ஹெவி காம்படிஷன். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் போய் வின் பண்ணிருக்கோம், ஐ பிலீவ் லைஃப் ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் மேரேஜ். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் உண்மையான லைஃப் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிஃபோர் மேரேஜ் வந்து நம்ம நம்மளை பற்றி மட்டுமே நினைப்போம், வேறு எந்த சாக்ரிஃபைஸும் இருக்காது. ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் வந்து ஒரு ப்ராட் ஆகுது. நம்ம ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், ஒரு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அதிகமான சாக்ரிஃபைஸ்க்குள்ளே போகிறோம். பட் இன்பில்ட்டாகவே கடவுள் வந்து நமக்கு விமனுக்கு வந்து ஒரு சாக்ரிஃபைஸிங் நேச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து எனக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இல்லை, ஏன்னா என்னோடய ஃபேமிலிக்கிட்ட நான் ஓப்பன் அப் பண்ணுவேன். எனக்கு இதுதான் என்னோட விஷன், இது என்னோட கனவு, இதுக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணுங்கிறது நான் சொல்லுவேன். என்னோட ஃபேமிலியில் என் பேரண்ட்ஸ், என் அப்பா அம்மா, என் சிஸ்டர், அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட், என்னோட இன்லாஸ், என்னோட குழந்தை, ஐ ஹாவ் அ 4 இயர்ஸ் சன், அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டு. ஏன்னா என்னோட பையன் வந்து 4 நாள் நான் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் போகிறப்ப அம்மா ஊட்டினா தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி என்னால் இந்த மாதிரி போக முடியும்? ஸோ அவரு கூட இந்த வயசில் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காருங்கிறது நான் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஐ வாண்டட் டு அட்வொகேட் பிரஸ்ட் ஃபீடிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நானும் ஒரு 2 வருஷம் என்னோடய குழந்தைக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணேன், அதுக்கப்புறம் இந்த ஃபிட்னஸ் ஜேர்னி வந்து இன்னுமே ஜாஸ்தி ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ முக்கியமாக பிரஸ்ட் ஃபீடிங் கொடுக்காம இருந்தால் தான் அழகு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் டாக் இருக்குது, அது எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் ஆஃப்டர் டெலிவரி வந்து உங்களோட உடம்பு ஷ்ரிங்க் ஆகணும், பழையபடி ஆகணும்னா அதுக்கு மெயினான ஒரு விஷயமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு நம்ம கொடுக்குற அந்த பிரஸ்ட் ஃபீடிங்கில் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியுமே அங்கே தான் ஆரம்பிக்குது, இல்லாட்டினா அந்த வெயிட் கம்மியாகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னொன்று, அந்த குழந்தைக்கு நம்ம அது கொடுக்கலின்னா அதை விட ஒரு தவறு எதுவுமே இல்லை. இல்லை ஒரு சிச்சுவேஷனால் அது இல்லாதவங்களுக்கு ஓகே, இருக்கிறவங்க கண்டிப்பாக தே ஹாவ் டு ஃபீட். இப்போ தமிழ் கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் இந்த மாதிரி ஃபேஷன் ஷோலாம் நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய பேர் வீட்லேயே தான் இருக்கிறாங்க. பியூட்டி பேஜன்ஸ் வந்து பியூட்டிக்காக மட்டுமேங்கிறது தான் ஒரு தப்பான கான்செப்ட் நான் நினைக்கிறேன். அதை பற்றி அவங்க நிறையா பார்க்கணும், ரிசர்ச் பண்ணணும். பியூட்டி பேஜன் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பியூட்டி வித் பிரெயின் தான். நம்மளோ நமக்கு எந்தளவுக்கு நாலேஜ் இருக்குது, நீங்கள் வெறும் அழகாக மட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே டைட்டில் கொடுக்க போகிறதில்ல. அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் எந்தளவுக்கு தைரியமாக பேசுகிறீங்க, ஆன்சர் பண்ணுறீங்க, உண்மையாகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் மனசுலேருந்து என்ன ஆன்சர்ஸ் வருது, ரொம்ப ஸ்பான்டேனியஸாக தான் இருக்கும் க்வெஸ்சன், எதுவுமே எழுதி வச்சு கேட்குற க்வெஸ்சன்ஸாக இருக்காது. நான் நினைக்கிறேன் பியூட்டி வித் பிரெயின் தான் பியூட்டி கான்டெஸ்ட், வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை. இப்போ தற்போது கருப்பாக இருக்கிற பெண்கள்லாம் நிறைய பேர் போகிறதே இல்லை, அவங்களுக்குள்ளேயே ஒரு வந்து நம்ம போனால் தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நிறையா மேக்கப் எல்லாம் வாங்கி வச்சாலும் கூட அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லை. இதை எப்படி பார்க்குறீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புங்க? நான் நினைக்கிறேன் ஒருத்தவங்களோட அழகு வந்து அவங்களோட கான்ஃபிடென்ஸ் தான். ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்தால் எல்லாருமே அழகு தான். ஸோ வந்து இந்த பியூட்டி மேக்கப் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு போட்டால் அழகாக இருப்போம், அது கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம். இல்லை இது எல்லாமே நம்ம அழகாக இருக்கோம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கோம்னு நினச்சா அது எல்லாமே இருக்கலாம். அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் சாய்ஸ்.
அது வேணும்னா மேக்கப்பும் போடலாம், வேண்டானா போடாமையும் இருக்கலாம், அது அவங்கவுங்களோட கான்ஃபிடென்ஸ் பொறுத்து. ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, நம்ம எங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஒரு ஒர்க் அவுட் போகிறோம், ஒரு ஸ்போர்ட்ஸ் போகிறோன்னா மேக்கப் போட்டு போக முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு பேஜ் என்ட்ரியில் ஆன் ஸ்டேஜ் நமக்கு அந்த லைட்டிங்க்கு நம்ம ஃபேஸ் காப்பாற்றிக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப எல்லோரும் இருக்கிறப்ப அது ஈக்குவலாக இருக்கணும் இல்லைங்களா. இப்போ ஒரே மாதிரி ஹாஸ்டல் தான் எல்லோரும் பண்ணணும்ட்டு இருக்கும் க்ரைட்டீரியா, ஒரே மாதிரி மேக்கப் தான் போடணும்னு இருக்கும், அந்த டைம் நம்ம போட்டு தான் ஆகணும். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நமக்கு தேவையா இல்லையாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது தெரிஞ்சு நம்ம போடலாம். அடுத்த கட்டமாக நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு உங்களை மாதிரி தான் நானும் ஆக போகிறேன். ஏன்னா எனக்கு ஒரு ப்ரீமியம் லைஃப் ஸ்டைல் மேகசின் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் அடுத்தது அதுதான் பண்ணணும். அண்ட் தென் நானும் ஒரு ஆண்டர்பிரினருங்கிறதுனால ஐ வாண்ட் டு பிரிங் அவுட் எல்லாத்தோட சக்ஸஸ் ஸ்டோரி, பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டு ஒரு மேகசின் பண்ணணுங்கிறது என்னோடய ஆசை. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு கெஃபே ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அங்கே வந்து விமன் எம்பவர்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிற விமனுக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பு அங்கே கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் க்ரீன் கவர் நிறையா நான் பண்ணணும் நினைக்கிறேன். ஸோ நிறைய மரங்கள் நடுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த விமன்ஸ் டே பண்ணலான் இருக்கேன். பெண்கள் அழகாக இருக்கிறது உங்களுடைய குறிப்பு? பெண்கள் அழகாக இருக்கிறதுக்கு என்னென்னா, உங்களோட ஸ்டேபிள் ஃபுட் சாப்பிடுங்க. தயவு செஞ்சு ரைஸ் அவாய்ட் பண்ணாதீங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நம்ம ஸ்டேபிள் ஃபுட் எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் விளையிற அந்த கோவா, பப்பாயா, பைனாப்பிள் சாப்பிட்லாம். ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி தான் சாப்பிடணுன்ட்டு கிடையாது. ஸோ நம்மளோட விஷயங்களில் நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேல்யூஸை வந்து அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். ஸோ இந்த ஓட்ஸு, ஃப்ளேக்ஸு இதெல்லாமே வந்து நமக்கு அது தேவை கிடையாது. நம்மளோட குதிரை வலி இதிலேயே வந்து நிறைய மில்லட்ஸ்லேயும் பயங்கரமான ஒரு நமக்கான நியூட்ரிஷியஸ் இருக்குது. ஸோ டயட்டிங் வேண்டாம், நல்ல நல்ல ஃபுட்டை நிறையா சாப்பிடுங்க. நல்ல நியூட்ரிஷன்ஸ் நம்ம உடம்புக்கு தேவை. இன்ஃபேக்ட் ஆஃப்டர் பேபி தான் நம்மளோட உடம்புல பார்த்திங்கன்னா கால்சியம் குறைபாடு, அயன் குறைபாடு எல்லாமே ஏற்படும். ஸோ அதுக்கு நிறைய நியூட்ரிஷனான ஃபுட்டு எடுத்துக்கிட்டாவே நம்ம நல்லா இருக்கலாம். ஸோ போர்ஷன் கண்ட்ரோல் பாருங்கள், எல்லாமே எடுத்து நல்லா இருக்குங்கிறக்காக நிறைய சாப்பிடாம அளவான ஃபுட்டு நல்ல ஃபுட்டாக சாப்பிடணுங்கிறது தான். ஓவராலாக இந்தியாவில் வந்து சுகர் அதிகமாகிட்டு இருக்கு, குண்டாயிருவாங்க, அதனால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்றீங்க? குண்டு ஒல்லிங்கிற கான்செப்டே நான் தப்புன்னு நினைப்பேன். என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தவங்களோட ஜெனட்டிக்ஸ் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அவங்களோட வம்சாவளியில் வந்து சில பேர் குண்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ அடுத்தவங்க மாதிரி நம்ம இருக்கணுங்கிறது நினைக்கவே கூடாது. நம்மளோட பாடி டைப் என்ன, நம்ம ஃபேமிலியில் எல்லோரும் ஒல்லியாக இருந்திருக்காங்களா குண்டாக இருந்திருக்காங்களாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் வந்து நிறைய சாப்பிடுவாங்க ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க, சில பேர் கொஞ்சமாக சாப்பிடுவாங்க வெயிட் போட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஹெரிடிட்ரி. ஸோ என்னென்னா, குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் ஃபிட்டாக இருக்கணுங்கிறது தான் என்னோட கான்செப்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.